திருவாடனை அருகே ராணுவ வீரர் பழனியின் குடும்பத்திற்கு காவல்துறையினர் நிதி உதவி. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா கடுக்களூர் கிராமத்தைச் சேர்ந்த இராணுவ வீரர் பழனி இந்திய எல்லைப்பகுதியில் சீன இராணுவத்தினரால் தாக்கப்பட்டு வீரமரணம் அடைந்தார். இவரது குடும்பத்தாருக்கு திருச்சி காவலர் பயிற்சி பள்ளி 1977 ஆண்டு முதல் பேச்சில் காவலர்கள் பயிற்சி பெற்று 5000 ஆண் பெண் காவலர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு நிலையங்களில் பல்வேறு பதவிகளில் பணியாற்றி வருகின்றார்கள். இவர்கள் 1997 ஆண்டு முதல் பேஜ் என வாட்ஸ்அப் குழுமம் ஒன்றை ஆரம்பித்து அதன் மூலம் பாதிக்கப்பட்ட காவல்துறையினருக்கு தாங்களாக முன்வந்து நிதி உதவி வழங்கி வந்தார்கள். தமிழகத்திலேயே முதன்முறையாக காவல்துறையினர் இறந்த இராணுவ வீரருக்கு நிதி வழங்குவது இதுவே முதல் முறையாகும். திருச்சி காவலர் பயிற்சி பள்ளியில் 1997 ஆண்டு முதல் பேஜ் காவலர் பயிற்சி முடித்த தற்போது தலைமை காவலராக உள்ள ராஜேஷ் கண்ணன், முன்னாள் இராணுவ வீரர் கேப்டன் அருள்சாமி மற்றும் காரைக்குடியைச் சேர்ந்த காவலர் ரவி ஆகியோர் பழனியின் சமாதிக்கு மலர் பழையம் அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பழனியின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி தங்களது சொந்த பணத்திலிருந்து ரூபாய் 118,000 ரொக்கத்தொகையை அவரது குடும்பத்தாருக்கு வழங்கினார்கள். இதுபோன்ற இராணுவ வீரர்களுக்கு காவல்துறையினர் தங்களது சொந்த பணத்தை வழங்கி உதவி செய்தது இதுவே முதல் முறையாக என்று தெரிவித்தார்கள். பாதிக்கப்பட்ட இராணுவ வீரருக்கு தமிழக காவல்துறை உதவி செய்தது மூலம் ஒரு நல்லுறவை ஏற்படுத்தும் விதமாகவே நிதியுதவி அளிப்பதாக கூறினார்கள். இந்திய எல்லையில் சீன படையினர் போரிட்டு வீரமணம் மரணமடைந்த நமது இராணுவ வீரர் சகோதரர் பழனி அவர்கள் குடும்பத்திற்கு எங்களது தமிழக காவல்துறை 97 ஃபஸ்ட்டு பேஜ் ஆண் மற்றும் பெண் காவலர்களால் அந்த பழனி நண்பரோட குழந்தைகளுக்கு கல்வி செலவுக்காக நிதி உதவி ரூபாய் 118,000 நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத நான்